بسم الله الرحمن الرحيم. فإذا غدوت من أهلك تبوئ المؤمنين مقاعد للقتال والله سميع عليم. فإذا غدوت நபியே, நீங்கள் காலை நேரத்தில் கிளம்பிய பொழுது மின் அகலிக்க உங்கள் குடும்பத்தாரை விட்டும் துபவியுல் மூமினீன மூமின்களை தயார் செய்த வண்ணமாக மகாஹிதல் இல்கிதால் போருக்காக அவர்கள் அமரும் இடங்களில் அவருக்குரிய இடங்களில் மகாஹிதனா இடங்கள் போருக்காக ஒருவருக்கும் இடங்களில் அந்தந்த மூமின்களை நீங்கள் அமர்த்தியவர்களாக அந்த இடத்தில் அவர்கள் நிப்பாட்டினான் இருக்க செய்தான். அப்போ நீங்கள் ஒவ்வொருத்தருக்கும் அவரவர்களையும் நீங்கள் இருந்து சண்டை போடுங்க, இங்கே இருங்க, நீங்கள் வலது பக்கம் போரில் போரை பிரித்து கொடுப்பாங்க. அதாவது நடுப்படை ஒன்று இருக்கும், முன்படை ஒன்று இருக்கும், இதுக்கு மேலே முகத்திமத்தில் ஜெய்ஷன் ஒன்று இருக்கும். அவர்கள் என்ன செய்வாங்கன்னா முன்னாடியே போய் எங்கெங்கே படைகள் தங்கணும்னு இடத்த ஏற்பாடு செய்வாங்க. அப்புறம் வந்து படையுடைய முற்பகுதி ஒன்று இருக்கும், அவங்க எதிர்த்து ஃபஸ்ட்டு வந்து எதிரில் எதிர்ப்பாங்க. வலது பக்க படை ஒன்று இருக்கும், இடது பக்க படை ஒன்று இருக்கும், நடுப்படை ஹல்பு ஹல்புல் ஜெய்ஷ் அது அசல் படாது. அவங்க நடுப்படை நின்றுக்குவாங்க. இந்த நாலு சுற்றி பின்னாடி படை ஒன்று நிற்கும். இந்த நான்கு படைகளை எதிரிகள் எடுத்து மோதும்போது சண்டை அவங்க போடுவாங்க. இவங்க உஷாராக கண்காணிச்சுட்டே இருப்பாங்க. யாருக்கு உதவி தேவைப்படுதோ அங்கே இங்கேருந்து ஆளை காமிச்சிடுவாங்க. அந்த மாதிரி இப்போ வந்து முன்படைக்கு சண்டைக்கு ஆள் தேவைப்பட்டுச்சுன்னா நடுப்படையிலிருந்து அங்கே ஆள் போகும். இப்போ அவங்க சண்டை சண்டை போட்டுக்காங்க, பின்படைக்கு தான் ஆள் தேவை அப்படின்னா இங்கேருந்து பின்னாடி ஆள் அமைச்சிடுவாங்க. சைடில் எந்த சைடு ஆள் தேவையோ அங்கங்கே ஆள் அமைச்சுட்டு அவர்களுக்கு தேவையான உதவிகளை அப்பப்போ செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. அது நடுப்படை ஒன்று இருக்கும். இவ்வாறாக போர்க்களத்திலே படை பிரிவுகளை ஒழுங்காக செவ்வனே அதை அமைக்குதல் ஒரு பெரிய கலை. அது ரெண்டு பக்கம் இருக்கிறவங்களுக்கு ஜனாக இறக்கைகள்னு சொல்லப்படும். இந்த பக்கம் ஒன்று, அந்த பக்கம் ஒன்று. இவ்வாறாக படைப்பிரிவுகளை அது ஒற்றைப்படை ஒன்று வைக்கணும். அவங்க என்ன செய்வாங்கன்னா சுற்றி சென்று எதிரிகள்லாம் எப்படி நிலைமை என்ன கண்காணிச்சு அப்பப்போ செய்திகள் கொண்டு சொல்லுவாங்க. எதிரிகளின் செய்திகளை வந்து சொல்லக்கூடிய ஒற்றைப்படை. இவர் போர்னு சொன்னால் எல்லா விதமான உதவிகளும் தேவை. சும்மா மொத்தமாக போய் குண்டர்கள் மாதிரி 50-100 பேர் சண்டை போட்டு வர்றது அல்ல. அது அல் அல் ஹருபு ஹிதாஅத்துன்னு நாங்கள் சொல்லதா, போர் என்பது ஏமாற்றுதல் அப்படின்னா எதிரிகளை ஏமாற்றணும், அதுதான் வெற்றியே. எதிரிகளை வந்து அதாவது தந்திரம் என்றார், அதாவது ஏமாற்றுதல் தந்திரம் என்றார். ஏமாற்று மோசடி செய்கிறது அநியாயம் அல்ல. அது தந்திரம் செய்யறது, போர் தந்திரங்களை கொண்டுதான் போரில் வெற்றி பெற முடியும். அந்த மாதிரி யார் போர் தந்திரங்களில் மிகைத்தவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் அந்த போரில் வெற்றி கிடைக்கும். என்ன போரில் எதிரியை மடக்கிறதுக்காக வேண்டி, எதிரியை அழிக்கிறதுக்காக வேண்டி, நம்மை தற்காத்துக் கொள்வதற்காக வேண்டி, ஒன்றும் உயிர் உடைமைகளை பாதுகாப்பதற்காக வேண்டி தந்திரோபாயங்களை மேற்கொள்வதற்கு அனுமதி இருக்கு, பொய் சொல்லக்கூட அனுமதி இருக்கு. அங்கே நம்ம வந்து நேர்மையாக நீதியாக நம்ம வந்து அவங்கள்ட்ட பேசணும். அவன் நம்மள்ட்ட நேர்மையாக நீதியாக நினைக்கலையே, அவன் எந்த முறையை கிடைச்சாலும் அந்த முறையில் நம்ம அழிக்க பார்க்குறான். அப்போ அவங்களுக்கு தந்திரமாக நடந்து கொள்வதுக்கு அனுமதி இருக்கிறது. பெருமானா சொல்ல சொல்ல அந்த மாதிரி முறைகளை கடைபிடிச்சிருக்கிறாங்க. உகது போரில் முந்தியே போய் செல்லாத செல்லும் பதிரில் போய் தண்ணி உள்ள இடங்களை பிடிச்சிக்கிட்டாங்க. அப்போ எதிரிகள் வரும்போது தண்ணி இருக்கிறாங்க, அந்த இடங்களை மூடிட்டாங்க சுத்தமாக கற்களை போட்டு. அப்போ எதிரி வந்தும்போது தண்ணி இல்லை, அவன் தாகத்தை துடிக்கிறான். அப்போ இவன் தாகம் போது அவன் ஒழுங்காக போரிட முடியாது, உற்சாகமாக போரிட முடியாது. தண்ணி தாகத்தில் ஈஸியாக ஜெயிக்கலாம். இது ஒரு தந்திரம் தான். பழையது கிணறு மறுபடியும் எடுத்து கல்லை கல்லை போட்டு முடித்தா மறுபடியும் நோண்டி எடுத்துக்கலாம். அவன் லேட் ஆகும், மறைச்சிட்டாங்க நேரத்தை எங்கே இருக்குன்னு தண்ணி இதெல்லாம் தெரியாமல். உகதில் பெருமான சொல்லா சொல்ல மலையை தன் பின்பக்கமாக வச்சுருந்துக்கிட்டாங்க. அதாவது எதிரி நாலா பக்கமும் வந்து நம்மளை சூழ்ந்து கொண்டால் போரிடுவது கஷ்டமாக போயிடும், நம்மளை நெருக்கிட்டே வந்துடுவான். இப்போ நம்ம போரிடுறதுக்கு ஒரு வளைஞ்சு வந்து ஓடி ஓடி சண்டை போடுறதுக்கு போரில் இடம் வேணும். ஒரு ரெண்டு இடத்துலையும் சண்டை போட முடியாது. குதிரையில் போனாலும் சரி, நடந்து சண்டை போட்டாலும் சரி, ஓடி ஆடி சண்டை போட்டால் தான் இங்கேருந்து அங்கே ரெண்டு பேர் அப்படி சுற்றி சுற்றி சண்டை போட முடியும். நெருங்கி 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 அப்படி சுற்றி வளர்த்துட்டோம்னு வச்சுங்க, நம்மளை அப்படியே நெருக்கிடுவாங்க. நெருக்கினா நம்ம இன்னும் அவன் நம்ம அவன் அவன் சுற்றி சுற்றி சண்டை போடுவான்.
எதிரிகள் வளர்த்திட்டான்னு சொன்னா நல்லா பாதுகாக்கணும். இவன் அங்கங்க ஓட முடியாது, கைகால் ஆட்ட முடியாது, இப்போ போற தோல்விதான் கிடைக்கும். அந்த மாதிரி சுற்றி வளைத்து கொல்லப்பட்டார். அந்த மாதிரி இது கூட முதல்ல போய் செல்லதாசல் உகது மலையை தன் முதுகுக்கு பின்னாடி வச்சுட்டாங்க. ரெண்டு பக்கமும் ரெண்டு மலைகள் இருக்கு, அப்போ எது ஒரு பக்கம் தான் வர முடியும், அந்த மாதிரி ஆக்கிட்டாங்க. இப்போ அங்கே ஆட்கள் நிப்பாட்டிட்டாங்க. இது ஒரு தந்திரம் தான். இந்த மாதிரி தந்திரங்கள் செயலினா போரில் ஜெயிக்க முடியாது. அகழ் போரில் ரசூல் சல்லா சொல்லும் எதிரிகள் ரொம்ப அதிகமாக வந்தாங்க. இப்போ அவர்கிட்ட போரிடுவது சிரமம், அதனால குழி வெட்டிட்டாங்க சிலதான். இப்போ எதிரி வந்து நேரடியாக உள்ளே போற முடியாது, ஒன்றும் குழியில் மெதுவாக இறங்கி தான் வரணும், ஒவ்வொருத்தர் ரெண்டு பேராக வரணும், அப்பப்போ வெட்டி காலி பண்ணிடலாம். ஆனால் அங்கேருந்துட்டு அம்புகள் தான் எறிய முடியும், ஊருக்குள்ளே போற முடியாது. நீண்ட அகழ் இந்த மலைக்கும் அந்த மலைக்கும் நடுவில் வெட்டிட்டாங்க. இப்போ அவன் மலை மேலே ஏறி அந்த போய் ஏறி வரணும், அதுவும் முடியாத காரியம். அந்த மாதிரி மதினாவை சுற்றி அகழி வெட்டிட்டாங்க. குதிரையே தாண்ட முடியாத அளவுக்கு ஆழமான அகலமான ரொம்ப வெகு நீளமான குழி, இது அகழ் போர் என்று சொல்லப்படுகிறது. இதெல்லாம் போர் தந்திரங்களில் உள்ளது. பத்தக மக்கள் அசுசல்லாம் ஒரு ஊருக்கு போற மாதிரி போய் ஜி உடனே மக்காவுக்கு போற திசையில் இல்லாமல் வேற திசையில போறாங்க. போனதோட எதிரிகள்லாம் ஓஹோ இப்போ வந்து அவர்கள் அவருடைய ஒற்றர்கள்லாம் பார்ப்பாங்க இல்லையா, நாம ஒற்றர்கள் வச்சிருக்க மாதிரி எதிரி ஒற்றர் வச்சிருப்பாங்களா. அவனும் சரி மக்கா பற்றி பிரச்சனை இல்லை, வேற எங்கேயோ போறாங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டு போயிட்டாங்க. அப்படியே சுற்றி வளைச்சு மக்காவுக்கு வந்துட்டாங்க அவங்க பார்க்காத இடத்துல. அதே மாதிரி இரவு நேரம் போய் இறங்கிட்டாங்க. எதிரிகள் பயம் உண்டாகிறதுக்காண்டி அதாவது ஒரு 50 பேர் சேர்ந்து ஒரு சர்டிஃபிகேட் ஸ்கோர் ஆக்குவாங்க. அப்படி ஆக்குவாங்க, தனித்தனியாக ஆக்குங்கன்றாங்க ரெண்டு ரெண்டு பேரும் ஒவ்வொருத்தரா. பொதுவாக எதிரி பொதுவாக பழக்கம் என்னன்னு கேட்டால் இரவு சட்டி எறிகிறத வச்சு எவ்வளோ பேருக்கான ஓரளவுக்கு குத்தி குதிப்பாக கணக்கு போட்டுடலாம். இந்த மலைகளில் கணவாய்கள் தங்குறாங்க, தூரத்துலேருந்து என்னலாம் எத்தனை நெருப்பு எரியுது அப்படின்ட்டு. சரி 50 நெருப்பு, ஒரு நெருப்புக்கு ஒரு 50 பேர் சோறாக்குனாலும் 5x 25 2500 பேர் இருக்கிறாங்க. போவாங்க 50 நெருப்பு நெருப்பு எரியுது சோறாக்குறாங்க. ஏ அப்போ 5x 2500 பேர் இருக்கிறாங்க அப்படின்னு. பகல நெருப்பு தெரியாது இல்லையா, இரவு தெரியும். அதை வச்சு எந்த ஒற்றர்களையும் ஈச்சா கணக்கு போட்டுருவாங்க. மொத்த ஜனம் எவ்வளோ என்ன முடியும், ஒன்று ஒருத்தரே இருந்தால் என்ன முடியும், அல்லது போய் அவங்கள்ட்ட கேட்டு வர முடியாங்க நீங்கள் எத்தனை பேர் இருந்திருக்கீங்க மொத்தம் அப்படின்ட்டு. அல்ல போய் என்ன முடியும் ஒவ்வொருத்தர் கிட்ட வச்சு முடியாது. இப்படி வச்சு ஒரு கணக்கு போடுற முறை ஒன்று இருந்துச்சு. அப்போ ரசூலுல்லாஹி என்ன பண்ணால் தனித்தனியாக ஆக்குன்னு இருந்தாங்க. இப்போ ஏதெல்லாம் ஒரு 10,000 பேர் வந்திருக்காங்கன்னா 5,000 அடுப்பு எரியுது. அவன் அப்படியே அசந்து போயிட்டான். 5,000னா 5x5x25 எம்மாடியோ 2.5 பேர் வந்திருக்காங்க, எம்மா தொலைஞ்சோம் நீ சட்னி அப்படி அவன் பயம். அப்போ எதிரிகளுடைய மனதிலே தைரியத்தை இழக்க செய்து விட்டால் பயம் வந்துச்சுன்னு வச்சுங்க அவன் அப்பாவும் ஓட ஆரம்பிச்சிருவாங்க. இதுவெல்லாம் வந்து போர் தந்திரங்களில் உள்ளது. இவ்வாறு தந்திரங்களின் மூலமாகத்தான் போர்களை வெற்றி பெற முடியும். போர் தந்திரங்களில் யார் மிகைத்திருக்கிறார்களோ அவர்கள் அதிகம் வெற்றி பெறுவார்கள். அதற்கு பின்பு இஸ்லாமிய சரித்திரங்களில் குஞ்சும் குஞ்சும் படைகள் போய் மாபெரும் வீரமும் வேணும் தந்திரமும் வேணும். மா குஞ்சும் படைகள் போய் பெரும் பெரும் அரசர்கள் எல்லாம் கைப்பற்றினாங்களே, அல்ல போர் வீரமும் இருந்தது தந்திரமும் இருந்தது. போர் தந்திரமும் சாரதிரங்கள் தான் ஒன்று செய்வாங்க. ஒரு போரில் எதிரிகள் யாரையும் வெட்ட மிகுதமாக யாரையும் வெட்டி சாவடிக்கணும்னா அவங்களாம் அவங்க கைது பண்ணுங்க உயிரோட, அது காயமாக்கி பிடிங்க அப்படின்ட்டாங்க. எல்லாரும் பிடிக்கப்பட்டவன்னா கொண்டு வந்து இப்போ கடைசியாக அவர்களாம் நிற்க வச்சு ஆத்தங்கரை நிற்க வச்சு அவங்கள வெட்டி வெட்டி ஆற்றுல தள்ளுங்கன்றாங்க. ஆறே ரத்தமாக ஓடுது, ஆறு ரத்தமாக ஒன்றுன்னா அவங்க கடைசி வரைக்கும் போகும்ல ஊருக்குள்ள. ஆறு ஸ்டார்டிங்கில் ஊற்றிட்டா அந்த ரத்தமாகவே போகுது. ஆறு ஊருக்கு ஊர் முழுசு சுற்றி 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 அந்த திரு திரு வாய்க்காலாக பிரிஞ்சு வயலுக்கெல்லாம் போகுது, இல்லை ரத்தமயமாகவே போகுது. அது போனால் மொத்த நாடே கதி கலங்கி போச்சு. அப்படி இந்த மாதிரி ஐடியா எவனும் பண்ணதே இல்லை, அந்த மாதிரி ஐடியா செஞ்சாங்க அவங்க. 10,000 பேர் வானா 10,000 பேர் வெட்டிடுவான் அவன் சண்டைக்கு இப்போ ஜெயிச்சவன் எல்லாத்தையும் வெட்டுவானு. அவங்க வெட்டுறது அங்கே வச்சு வெட்டுறது ஆத்தங்கரில் வச்சு வெட்டுன்ட்டாங்க அவங்க. அது பாட்டு தண்ணி ரத்தமயமாக ஓடணும் என்னதுக்கு ஆகும் அம்மாடி. அவனாம் பயந்து நடுங்கி கொலை நடுங்கி போயிட்டானு எல்லாருமே.
முஸ்லீம்கள் பேரை கேட்டாலே அவங்களுக்கு உதறுது, அவங்க சின்ன பூத்து பேய் பிசாசு மாதிரி இருக்கும். நாடு முழுசு ரத்தம் ஆறு ஓடுதுன்னா ரத்தம் ஆறே ஓடுது, அப்படின்னா இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நடு நடுங்கி போயிட்டாங்க. போரில் வந்து நிற்கிறானுங்க, அவனுங்க 10 லட்சம் பேர் நிற்கிறானுங்க, முஸ்லீம்கள் வெறும் 50,000 பேர், 20,000 பேர், 10,000 பேர் நிற்கிறாங்க. அவன் 3 லட்சம் 4 லட்சமாக நிற்கிறான், அவ்வளோ பேர்லாம் இருக்கிறாங்க. ஆனால் அவனால் கால் நடுங்கி நிற்கிறான், தட தடத்துலேருந்து காலெலாம் நடுங்குது அவங்களுக்கு. யாருக்கு? காப்பிருக்கு. தடத்தில நடுக்குது கால், என்ன என்ன நடக்குன்னு தெரியல அப்படின்னு முஸ்லீம்கள் தைரியமாக நிற்கிறாங்க. அதுவே அவனுக்கு ஒரு தோல்விக்கு ஒரு காரணமாக போய்விடும். நினைஞ்சுங்களா? அந்த மாதிரி பல நேரங்களில் சந்தர்ப்பங்களில் நாம் சில தந்திரோபாயங்களை கையாள வேண்டி ஏற்படுகிறது. ஒரு போரில் என்ன செஞ்சிட்டாங்க, காசிர்கள் யானைகளில் வர்றாங்க, யானைப்படை. இஸ்லாமியர்கள் கொண்டு வந்திருக்கிறது வந்து குதிரைப்படை. இப்போ இந்த குதிரைப்படை இருக்க, இந்த குதிரைகள்லாம் யானையை பார்த்து மிரள, முழுசம் அரபு நாட்டில் யானை கிடையாது. குதிரைகளை முஸ்லீம்கள்ட்ட குதிரை தான் இருக்கு, குதிரை போகுது. காஃபிர்கள் ரோமாபுரி, ரோம் நாட்டுக்காரங்க, அவர்கள் யானையில் வர்றாங்க. வரிசையாக 50 யானை நிற்கிது போர்க்காலத்தில். குதிரைகள் இதுவரைக்கும் யானையை பார்த்தது இல்லையா, அது பிரம்மாண்டமான மிருகம் அப்படி தொந்தி கொடுன்னு கத்துது. வேற எல்லா குதிரையும் உழுந்தடிச்சு பின்னாடி ஓடி வருது, வந்து இவங்களே துவம்சம் பண்ணுது. யார? அதாவது படைகள்லாம் முதல்ல குதிரைப்படை போகும், அப்புறமேலாம் பின்னாடி காலர் படைகள்லாம் போகும். முன்னாடி போன குதிரைப்படை தாண்டி போன யானை இருக்கணும்னு தாண்டி தாண்டி போய் அந்த பக்கம் நிற்கிறான். யானைக்கு பின்னாடி படை நிற்கிது, காஃபிர்களுடைய எதிரிகளுடைய படை. எப்படி யானை மிகச்சிட்டு போகிறது? கிட்ட போனால் யானை அப்படி சொல்லட்டுது, ஒரு குதிரை அப்படி கையிலே பிடிச்சி சுற்றி காலைல போட்டு நிற்கிது. பார்த்தோன்னு எல்லா குதிரைக்கும் பயபீதியாக எல்லாம் பின்னாடி ஓடி வருது. அவன் சிரிக்கிறான், ஆ ஆ அப்படியே ஜெயிக்க முடியுமா எங்களை நீங்கள் அப்படின்னு. இதை பார்த்தாங்க முஸ்லீம்கள், என்னடா செய்கிறது அப்படின்ட்டு, என்னடா இருக்குது அப்படின்ட்டு அவங்க ஐடியா பண்ணாங்க முஸ்லீம்கள். இது எப்படி இந்த யானை படையை ஒழிக்கிறது முறை என்ன, அவங்க எப்படி ஜெயிக்கிறது? உடனே ஒரு சாபி ஐடியா கொடுத்தாங்க. அங்கே இருந்தவங்க யாரோ இஸ்லாமியில் ஒட்டகம் இருந்துச்சு இல்லை, ஒட்டகம் நல்லா கழுத்து தூக்கி வச்சு கழுத்து தூக்கி நின்றுச்சுன்னா யானையோட உயரமாக இருக்கும். ஒட்டக ஒட்டகம் உயரமானது, அது ஒட்டகமே குதிரை விட 2 மடங்கு இருக்கும். அது வருத்துக்கு இருக்கும், அது கழுத்து வேறு தூக்குன்னா எங்கே இருக்கும். அந்த பெரிய பெரிய ஒட்டகையை கொண்டு வந்து, ஒட்டகம் நிறையா இருக்காரு இல்லை, ஒட்டையை கொண்டு வந்து ஒரு பெரிய பெரிய கருப்பு துணியில் கூட ஒட்டகம் மேலே போட்டாங்க, ஒட்டகத்து மேலே போட்டு விட்டாங்க. போட்டால் யானையில் 1 மடங்கு அதிகமாக இருக்குது. இதை முன்னாடி கொண்டு போன தலைத்திலே அது இது பேர் ஒரு மிருகத்தை அது பார்த்தது இல்லை. எது யானை இல்லடா, அது நம்மளோட பெருசாக இருக்குது. இது ஆப்பிரிக்கா யானை இல்லை, நம்மளுடைய மூலாதீரர்களாக என்ன தெரியலையே. இதுங்க முன்னாடி வழி அமைச்சு முன்னாடி போனால் அதுங்களா ஓடுது, குந்தடிச்சு பின்னாடி போய் மிதி மிதினு வீச்சிக்கிட்டு அவங்க ஆளுங்களை வீச்சிக்கிட்டு பறந்துருச்சுங்க. ஒரு யானை கூட இல்லை அங்கே. எதுங்க இது ஓடு இல்லை, பிரம்மாண்ட தலைத்திலே ஆட்டிக்கிட்டு போனால் காட்டு முதல் வித்தியாசமான மிருகம் இதுவரைக்கும் நம்ம பார்த்தது இல்லை. சிங்கத்துடைய பாப்பாவாக இருக்குமா இல்லை சிறுத்தையுடைய தாத்தாவாக இருக்குமா தெரியலையே அப்படின்ட்டு அதுங்க உளுந்தடிச்சு பின்னாடி ஓடி போய் அவங்களும் நீச்சிட்டு ஓடி இப்போவா போய் ஒருத்தர் வந்து சண்டை போயிட்டாங்க, சண்டை போட்டு ஜெயிச்சிட்டாங்க. இந்த மாதிரி அதில் ஹரபு ஹதா ஆச்சுன்ட்டாங்க சொல்லாங்க. அது அவன் தன் தந்திரோபாயங்கள் மூலம்தான் போரில் வெற்றி பெற முடியும், இல்லைன்னா ஜெயிக்கிறது கஷ்டம். எந்த காலத்திலையுமே சரிதான் போர் தந்திரங்கள் அப்படின்னு இருக்கு. மாதிரி இஸ்லாமியர்கள்ட்ட ரொம்ப தந்திர கடைபிடிச்சிருக்கிறாங்க. நீ இஸ்லாமிய சரித்திரங்கள் எடுத்து பார்த்தா ஆளுக்கு வருகிறது இல்லை. உமர் நாயகம் காலத்தில், அபூபக்கர் நாயகம் காலத்தில் 4 இஸ்லாமிய மாபெரும் தளபதிகள் இருந்தாங்க. ஒன்று ஹாலித் பின் வலித் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் சாத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இன்னும் அப்துல்லா பின் அது அபு உபைதா ஆமீர் பின் ஜர்ரா ரலியல்லாஹு அன்ஹு, நான் அமர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு, 4 பேரும் தளபதிகள், இஸ்லாமிய படை தளபதிகள். இவங்க 4 பேர் தான் அன்றைய உலகையே கைப்பற்றினார்கள், இஸ்லாமிய சாம்ராஜ்யம். மாபெரும் வீரர்கள் எல்லாருமே, ஒவ்வொருத்தரும் 10 பேர் சமாளிப்பாங்க. அல்லாவே குர்ஆன் சொல்றான், இங்கும் இங்கும் இஷ்ரூன சாபிரூன எகலிபூன மேத்தைன், எகலிபு மேத்தைன் உங்களில 20 பேர் பொறுமையாளர்களாக மூமின்கள் இருப்பீர்களே, ஆனால் நீங்கள் காபிர்கள் இருந்தும் 200 பேரை ஜெயிக்கலாம். உங்களுடைய ஈமானுடைய பலம், பலம் ஆன்மீக பலங்கிற பத்தியா, ஒருத்தர் 1:10, 20 பேர் 200 பேரை சமாளிக்கலாம்லாம் குர்ஆன் சொல்றான். ஒருவர் 10 பேருடைய பலம் இருக்கும், ஆன்மீக பலம், ஈமானுடைய பலம், எல்லாரும் சொல்லி இஷ்டு காலம் காதல் பலம் வந்துருச்சுன்னா அந்த பலம் அவன்கிட்ட இல்லை இல்லைங்களா.
200 பேரும் நீங்க சமாளிக்கலாம். அந்த ஆற்றல் இருக்கு. நமக்கு ஆன்மீக பலத்தை பத்தி சரியா தெரியல, அது ஒரு வில் பவர் அப்படிங்கிறது. இங்கிலீஷ் என்ன சொல்றான், வில் பவர். நம்ம சர்க்கார் நாயகம் எல்லா வகையான வியாதியும் உங்கள்ட்ட இருந்துச்சு, நூற்றுக்கணக்கான வியாதி இருந்துச்சு உங்கள்ட்ட, ஹார்ட் பேஷண்ட்டு, கண்ணு காது வாய், தொண்டை புண்ணு, பெப்டிக் அல்சரு, மூல வியாதி, தலை சுத்தல், 20 வருஷம் சுகர், 30 வருஷம் சுகரு, 40 வருஷம் பிபி, என்ன இருந்துச்சு. ஆனால் இஷாவுக்கு பின்னாடி உட்காந்தா விடிய விடிய பேசுகிறாங்க, 8 மணி நேரம், 7 மணி நேரம். டாக்டர்லாம் பார்த்துட்டா உங்கள் வில் பவரில் நீங்கள் பேசுகிறீங்க, இல்லைன்னா இங்கே பேஷண்ட்டுகள் இந்த மாதிரி பேச முடியாது. அது எந்த மாதிரி குரல், சிம்ம குரல் கருதிட்டா இங்கேருந்து தெருவே கேட்கும். இலாகும் அழந்தா நல்லா உடனே இன்னொரு இலாக இருக்கிறானா அப்படின்னு கேட்பாங்க, நடு நடுங்க சாண்காவே. நீங்க உங்களுடைய சாதா மனுஷன் பேச முடியாது, உங்க வில் பவர்னு சொன்னான் டாக்டர். பல டாக்டர் காஃபி டாக்டர்லாம் பார்த்து சொன்னாங்க அவங்களுடைய ஆன்மீக பலம் அப்படிங்கிறது. அது உண்மைதான். சூஃபியாக்கள் வந்து பெரும்பெரும் பாறாங்கல்ல அவங்க மேலே உருட்டி விட்டாங்க, தேர் பாதுஷம் இருக்கிறாங்களே, இப்படி கையை வச்சு தடுத்தாங்க அந்த பாறாங்கல் அப்படின்னு நின்றுச்சு. நம்ம கையை வச்சு பாறை உருண்டு வரக்கூடிய இந்த ஊட்டு பிரிச்சுக்கு பாறாங்கல் உருண்டு வருது மேல மலையிலிருந்து, நம்ம கையை வச்சு நிப்பாட்டுமா, நம்மளையும் சேர்த்து நசுக்கி தட்டி ஏட்டி போயிட்டே இருக்கும் அந்த படுக்கையில். இப்படியும் கையை வச்சு தலை நிப்பாட்டினாங்க, அந்த கையை அடிச்சு அந்த பாறாங்கல்ல பதிஞ்சிருச்சு நின்றுச்சு அந்த ஆன்மீக பலம். அது அபி இப்ராஹிம், அது இப்ராஹிம் ரசிகர்லாத்தாலும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸா நபி கல்லுல இருந்து காபாவை கட்டுறாங்க, அந்த கல்லுல அவங்க பாதம் கால் படிஞ்சிருச்சு. அப்படியே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல் மேல் நடந்து சென்றால் அந்த புனித பாதங்கள் கல்ல அச்சு பதிஞ்சிருமா, மண்ணில் நடந்து சென்றால் அச்சு பதியாதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கால். நாம அதுக்கு நேர் தலைகில நாம மண்ணில் போனா நம்ம கால் படிஞ்சா இல்லையா, செருப்போ காலோ அந்த மண்ணில் அப்படியே அச்சு பதியுது. பெருமானுடைய புனித பாத நீகில் பாத அச்சு நல்லா எப்படி பாதுகாத்தான், அந்த பாத சுவடுகள் கூட அடுத்த ஆள் கால் வச்சு அவ மரியாதை குறவு அப்படின்னு சொல்லிட்டு அதான் என்ன செஞ்சான், மண்ணில் நடந்து போனாங்கன்னா அந்த மண்ணில் கால் பதியாது, அடுத்து யாரும் அதுமாதிரி கால் வைக்க முடியாது. கல்லில் நடந்து போனாங்கன்னா பாதம் தெரியும், யாரும் கால் வைக்காமல் போங்க அப்படின்னு அந்த பறக்கத்துக்கு. அந்த மாதிரி செல்லாத்துக்கு எல்லாம் வரும் ஒரு ஆற்றல் எல்லாம் கொடுத்துருந்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுங்களா அப்போ ஆன்மீக பலம் என்று ஒன்று இருந்தது. அதற்கு மேல் அந்த சஹாபாக்கள் ஒருவர் 10 பேரை நீங்க அடிக்க முடியும், இயக்கும் மின்கும் இஷூன் சாபிரூன் எகலிபு மேத்தைன், 200 பேர் அடிக்கலாம். அப்புறம் இயக்கும் மின்கும் மேத்துன் எகலிபு அல்பான் மேலதீன கபருவா சொல்ல மாட்டீங்க. இயக்கும் மேத்தைன் 200 பேர் இருந்தீங்க, 2000 பேர் ஜெயிக்கலாம், 1:10. அவ்வளோ பெரிய பவர் உங்களுக்கு இருக்கு. உற்சாகம் உத்வேகம் அல்லா நம்ம கூட இருக்கிறான்ற ஒரு தைரியம் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன், 200 பேர் அடிக்கலாம். 10-20 பேர் போய் 200 பேர் அடிக்கலாம், அடிச்சு தூள் கிளப்பலாம். லாலுக்கு இப்ப அண்ணவும் கோமுன்னு இதுதான் காரணம், அவர்கள் மூளை இல்லாத மக்கள் அவங்க எல்லாமே அப்படின்னு தான். இப்ப அந்த வில் பவர், இந்த ஈமானுடைய பவர் இல்லாமல் போனதான் அவன் நம்மளே அடிக்கிறான். எந்த ஈமானுடைய பவரின் காரணமாக நீ ஒருத்த 100 பேரை ஜெயிக்கலாம், அவ்வளோ பெரிய ஆற்றல் அல்லாஹ் கொடுத்தானோ. சஹாபாக்கெல்லாம் எடுத்து பாருங்க, சிறச்சிரத்தில் உமர் நாயகன் காலத்தில், அபூபக்கர் நாயகன் காலத்தில் வெறும் ஒரு 10,000 பேர் போவாங்க, அவன் 2,00,000 பேர் இருப்பான். அல்லாஹ் குர்ஆனுக்கு ஒன்றுக்கு 10 பேர் அடிக்கலாண்டு, ஆனால் எப்படி ஆற்றல் அல்லாஹ் கொடுத்தா சஹாபாக்களுடைய வில் பவர் எப்படி? அந்த மாதிரி சாதாரண மூமின்களுக்கே அல்லாத்துல 10 பேருங்களாம். சஹாபாக்கள் பவர் எப்படிங்க, 100 மடங்கெலாம் அடிச்சிருக்கிறாங்க சில நேரங்களில். வெறும் 10,000 பேர் அவன் 400,000 பேர், 300,000 பேர்லாம் அடிச்சு நொறுக்கிருக்கிறாங்க, அடிச்சு நவுத்திருக்கிறாங்க. சாஹாபாக்கள் போர்ல ஜெயிச்சிருக்கிறாங்க. ஹாதிசியா, எர்மூக், இந்த போர்கள் நம்ம எடுத்து பாருங்க சிறத்திரங்கள. இந்த மாதிரி பவர் எல்லாம் கொடுத்தான். இதுக்கு மேல அவர்களுடைய தந்திரோபாயங்களும் இருந்துச்சு. இவன் பெருமாசன போரின் தந்திரங்கள் செய்யுங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஒரு போர்ல எதிரிகள் அவங்க நெருங்கக்கூடாதுன்னு கோட்டையை சுத்தி கட்டையில் ஆணி எடுத்து வச்சு வச்சுட்டான். இப்போ குதிரையெல்லாம் போக முடியாது இல்லை, குதிரை போனால் ஆணி வந்து கட்டை ஆணி ஆணி மேலே நிற்கிது, ஆணி விட்டு குதிரை அளவு அளவோட முடிஞ்சு அளவு படுத்துட்டு வந்த குதிரை எந்திரிக்காது, நடந்தும் போக முடியாது, ஒரு ஆணி மிதிச்சா முடிஞ்சிச்சு.
அந்த மணலில் பதிவு வச்சாங்க. எங்கே இருக்கு ஆண்டுன்னு தெரியல மாதிரி நடந்து போனால் குத்தும். இந்த காலத்தில் கன்னி வெடிங்கிறாங்கல்ல, அது மாதிரி மறைவாக வச்ச வெடி, அது மாதிரி கன்னி ஆணி இங்கே தான் வச்சானுங்க. வெடி ஏறுது ஆணி குத்தும், நடந்தான போகிறாங்க அப்படின்ட்டு. அப்போ சஹாபாக்கள் விளங்கிட்டாங்க இதை வச்சுருக்கிறத, ஒற்றர்கள்லாம் சொல்லிடுறாங்க இல்லையா. சரிட்டு அது அது வரைக்கும் எங்கெங்க ஆணிடு கடைசி எல்லை எங்கே வரைக்கும், கோட்டையை சுற்றி ஒரு கிலோமீட்டருக்கு ஆணி பிடிச்சிருக்கிறாங்க, அது வரைக்கும் கிட்ட போகிற மாதிரி போய் அங்கேயே டென்ட் போட்டு வரணும். ஒரு வாரம் தங்கியிருந்தாங்க, எதிர்கள் உள்ளே வந்து பார்த்துட்டே இருந்தாங்க கோட்டையை, கோட்டை கதவெல்லாம் மூடிட்டு. அப்புறம் சரி இனிமேல் ஜெயிக்க முடியாது இப்போ இந்த கோட்டையை, நம்ம திரும்பி போகலாம் அப்படின்னு வதந்தி கிளப்பிட்டு அந்த செய்தி அவங்க உடனுக்கு வதந்தி பழக விட்டுலாம் இருப்பாங்க, போயிடுவாங்க கிளப்பிட்டுட்டு. இவங்க வந்து திரும்பி எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க, எல்லாரும் திரும்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே எதிரி விலை வாங்கிட்டாலும் சரி எல்லாம் திரும்பி போக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ நம்ம வந்து இப்போ போய் அவர்களை துரத்துவோம், நம்ம எல்லாம் தோல்வி கண்டு போகிறாங்க இல்லையா, அவங்களை துரத்திட்டு போய் ஜெயிச்சிடலாம் அப்படின்ட்டு எல்லாரும் அவர்களுக்கு தெரியும் எங்கெங்கெல்லாம் ஆணி இல்லை அப்படிங்கிற இடத்தெல்லாம் பார்த்து அந்த இடம்லாம் பார்த்து எல்லாம் வெளியே வந்தானுங்க. இவங்க போகிறாங்க, ஓடுறாங்க ஓடுறாங்க ஓடுறாங்க, ஒரு குறிப்பிட்ட தூரம் போயிட்டாங்க. போய் அந்த ஆணிலாம் இருக்கிறத தாண்டி அவங்களாம் எல்லாத்தையும் வெளியே வர வச்சாச்சு. அதுக்கு மேலே சுற்றி வளைச்சி அடி சாத்தான்னு சாத்தனா, இப்போ அவன் திரும்பி கண்ணாபேன்னு ஓடுறான், ஆணி மிதிச்சு அவனே உழுகுறான் அங்கங்கே, ஒரு பயல உடல எல்லாத்தையுமே. இதெல்லாம் தந்திரங்கள். ஒரு போரில் போனாங்க, போனால் கோட்டை மதிர்ச்சி ரொம்ப பெருசாக இருக்குது, அங்கேருந்து ஜெயிக்கவே முடியல அவர்களுடைய இது. அது ஹாயிரத்தில் என்ன செஞ்சாங்க, அது எப்படி மேலே ஏறுறது எந்த வழிமுறையும் தெரியல, அகழ் வேற வெட்டியிருக்கிறான். உடனே அவங்களுடைய ஒட்டகைகள் ஆயிரக்கணக்கான ஒட்டகங்களாம் வச்சுருந்தாங்க, அதை வைஃபாக போன பலகீனமாக நம்ம ஒட்டகங்கள், பலகீனமாக நம்ம குதிரைகள்லாம் இருக்குமே, இரவோடு இரவாக எல்லாத்தையுமே கொண்டு வந்து பிஸ்மில்லாம் சதக்கா குருபானி கொடுத்தாங்க. அறுத்து அந்த குழி நெப்பு கண்டாங்க, ராவோட ராவா ஒட்டகைக்கு அத்தத்தை பற்றி கொண்டு டொம்மு டொம்மு டொம்முடும் குழியில் வந்து குழி நெம்பிடுச்சு. அதுக்கு மேலே அடுக்கு அடுக்கு அடுக்குன்னு அடுக்குன்னா கோட்டை மதுவு சோறு வரைக்கும் குமிச்சாச்சு. அதை எதை சர சர சரன் ஒட்டகத்து மேலே காலை வச்சு படி மாதிரி ஏறி மாதிரி எல்லாம் மேலே ஏறிட்டாங்க. ஒட்டகங்களை பயன்படுத்தி லைஃபாக போன ஒட்டகம் பலகீன ஒட்டகம் இருக்கும், ஆயிரக்கணக்கான ஒட்டகங்கள் வரும்போது சில பலகீனம் போகிறது உண்டு தானே, அவைகளை பயன்படுத்தி சரக்குன்னு மேலே போய் ஏறி கோட்டை கதவை திறந்து விட்டு எல்லாம் உள்ளே போந்துட்டாங்க. இவ்வாறு ஒரு தந்திரம்மா தந்திரம் பெருமான செல்லா செல்லம் வந்து சந்தக்குத்தில் ஒரு தந்திரம் கடைபிடிச்சாங்க. ஒருத்தர் முஸ்லீம் ஆகிட்டா அவர் முஸ்லீமானாலும் காஃபிர்களுக்கு தெரியாது, அவர்கிட்ட சொல்லி நீங்கள் போய் கவனிச்சுங்க அவங்களை பற்றி பிளவு உண்டாக்குங்கண்டா. அவர் போய் யகுதிகள்கிட்ட போய் காஃபிரில் பற்றி தூண்டி விட்டு காஃபிரில் பற்றி யகுதிகளை பற்றி எல்லாம் வந்து சொல்லி விட்டு யகுதிகள்கிட்ட போய் ஏன்னா அந்த காஃபிர்கள்லாம் உங்களை விட்டு போகலான்னு ஐடியா பண்ணியிருக்காங்க போல தெரியுது, எதுவும் நீங்கள் சந்தியில் நிற்கிற மாதிரி ஆயிரும், அதனால காஃபிர்களோட பத்து பேரை நீங்கள் வந்து ஒரு பிணையாக வச்சுட்டா நல்லது, உங்கள் நல்லதுக்கு சொல்கிறப்பா கேட்டால் கேளுங்க கேட்காட்டி போங்கன்ட்டு போயிட்டார். அவங்கள்ட்ட போய் இந்த பேர் யகுதிகள்லாம் இப்போ முஸ்லீம் கூட சேர்ந்துட்டு கேள்விப்படுறேன், முக்கியமாக அவங்கள பத்து பேரை பிடிச்சி கொண்டு போய் அவங்களுக்கு முக்கியமான தலைவர்கள்லாம் பிடிச்சி கொண்டு போய் முஸ்லீம் கிட்ட ஒப்படைச்சிட்டு அவங்க விசுவாசமாக ஆயிடலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க போல தெரியுது கேள்விப்பட்டேன். நீ என்ன பொழச்சுக்குங்க உஷாராக இருந்துங்க அதுதான் சொல்ல முடியும் நான் அப்படின்ட்டு அவர் போயிட்டார். யகுதிகள் இங்கிருந்து அவங்க வந்து வராங்க ஒரு காப்பிர்கள் ரெண்டு பேச்சுவார்த்தைக்கு, அந்த யகுதிகள் கேட்குறாங்கன்னா இந்த மாதிரி பத்து பேர் நீங்கள் அனுப்பணும் தெரியுண்டா இப்படி கேட்பீங்கன்ட்டு, முந்தைய எங்கள் செய்தி வந்துருச்சு இந்த மாதிரி கேட்பீங்கன்னு, நீங்கள் இந்த மாதிரி தரமாட்டீங்கன்னு எனக்கு முந்தைய செய்தி வந்து தெரியும் எனக்கு, வேறு இந்த மாதிரி என்ன ஐடியா பண்ணீங்க எனக்கு எனக்கு முந்தைய தெரியும் இவங்க திரும்பி சொல்ல. அவங்க ஒரே அடிச்சடி இப்போ காசுக்கு ரெண்டு பிரிவாக போயிட்டானுங்க, பிரிவாக போனால் அவர்களால் வந்து மறுபடியும் ஒன்றா சேர்ந்து அடிக்க முடியாது இல்லையா. இவ்வாறாக காசுகளுக்கு மத்தியில் எதிரிகளுக்கு மத்தியில் பிரித்தாளுகிற சூழ்ச்சியும் ஒரு போர் சூழ்ச்சிகள் ஒரு சூழ்ச்சி, அதனால் அந்த மாதிரி சூழ்ச்சி தான் இங்கிலீஷ்காரன் கடைபிடிச்சான். எந்த ஊரில் போனாலும் முதல்ல அந்த ஊர் ரெண்டு மூணு துண்டு ஆக்கிறது, பீராக்குள்ளே போய் குருதுக்கள் தனியாக சுன்னி தனியாக ஷியா தனியாக பிரிச்சுட்டான், இந்தியாவுக்குள்ளே வந்து இந்துக்கள் தனியாக முஸ்லீம்கள் தனியாக ஒன்றா இருந்தவங்க தனியாக பிரித்தான். இப்படி பிரித்து அவங்க அவங்களுக்கும் சண்டை போட்டதுக்கு டைம் ஆகிடும், அவங்களுக்கு முன்னேறதுக்கு வாய்ப்பே கிடையாது. இப்போ இந்தியா பாகிஸ்தான் அந்த பகை மட்டும் இல்லை என்றால் எங்கேயோ போக ராணுவம் செலவழிக்கூடிய இவன் ராணுவத்துக்காக வேண்டி இவ்வளோ செலவு பண்ணுறான், அவன் இவ்வளோ செலவு பண்ணுறான். அதை வந்து இங்கே உலகத்தில் இங்கே வளர்ந்த நாடுகளோட பெருசாக போயிடலாம், அவ்வளோ அறிவு இருக்குது, உழைப்பு இருக்குது, கனிம வளங்கள் இருக்குது, எல்லாமே இருக்குது, பிரித்தாலும் சூழ்ச்சி. இதெல்லாமே இப்போ போர் என்றாலே இதில் உள்ளது பாய், சூழ்ச்சி என்பது கட்டாயமாக இருக்க வேண்டும், அப்போ தான் நீ எதிரில் ஜெயிக்க முடியும். அவன் அவன் சூழ்ச்சி பண்ணல, அந்த சூழ்ச்சிக்கு நீ பலியாகாது, அவர்களை சூழ்ச்சி செய்து நீ பலியாக. இதுதான் வந்து போர் தந்திரங்கள் உள்ளது. அப்போ பெருமான சொல்லாட்டும் இது கதவுதம் இன்ன ஹலிக்க துபூவி மூமினி நம்ம கா இதில் கிட்டால் அல்லாஹ் ஸமீஉன் அலீம்.